அமல்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடிய வாரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். 31/7/2023 முதல் 6/8/2023 வரையிலான பலன்களை தாங்க பார்க்க இருக்கின்றோம். மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. அதற்கு முன்பாக அவர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் கடக ராசியிலும், செவ்வாய் சிம்ம ராசியிலும், புதன் சிம்ம ராசியிலும், குரு மேஷ ராசியிலும், சுக்கிரன் சிம்ம ராசியிலும், சனி பகவான் கும்ப ராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டுள்ள மீனராசி காரர்களுக்கு சூரியன் 5ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. வெளியில் இருந்து சின்ன சின்ன தொல்லைகளும் ஏற்படலாம். ஆனால் வீட்டுல மனதிற்கு இதமான சூழ்நிலைகளும் காணப்படும். தேவையில்லாத செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எதிர்காலத்திற்கான சேமிப்புகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. செவ்வாய் 6ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல நீங்கள் தலையிடவும் வேண்டாம். கமிஷன் தொழில் சுமாராகவும் இருக்கும். வியாபாரம் சற்று மந்தமாகத்தாங்க இருக்கும். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. புதன் 6ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கான கல்வி செலவுகள் அதிகரிக்கவும் செய்யும். பணி மாறுதல்களுக்காக வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குரு பகவான் 2ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. செய்யும் தொழில சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். கடுமையாக உழைத்து கடன்களை அடைக்கவும் செய்வீங்க. சுக்கிரன் 6ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. குடும்பத்திலையும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடைபெறும். உறவினர்கள் ஒன்று சேரவும் செய்வாங்க. பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீடு கட்ட நிலம் வாங்கவும் செய்வீங்க. ராகு 2ஆம் இடத்திலையும் இருக்கிறாங்க. அரிய காரியங்கள் செய்து புகழையும் செல்வாக்கையும் அதிகரித்தும் கொள்வீங்க. கேது 8ஆம் வீட்லயும் இருக்கிறாங்க. வெளியூர் பயணங்கள்ல பெரிய நன்மைகளும் உண்டாகும். வாகனங்களினால சிறு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வாகனங்களை எடுக்கும் பொழுது சரிபார்த்துக் கொள்வதும் நல்லதுங்க. பண வரவு ஓரளவிற்கும் இருக்கும். வீண் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வழக்குகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. தடைப்பட்டு வந்த சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகள் அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் என்று சுமாராகவும் இருக்கும். வரவு செலவு கணக்குகள்ல கவனமாகவும் இருங்க. சரக்குகளை கொள்முதல் செய்வதற்காக தொலைதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சக வியாபாரிகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சிகரமான வாரமாகவும் அமையும். தேவைக்கு அதிகமாக பணம் கையில இருக்கிறதுனால சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்கள் உங்களுடைய தேவையறிந்து செய்யும் உதவிகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் அமையும். இந்த வாரத்தின் தொடக்கத்துல சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் திட்டமிட்ட வேலைகளும் நிறைவேறவும் செய்யும். உங்களுடைய நிதி நிலைமை நல்லபடியாகவும் இருக்கும். இதனை எல்லாம் சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. வேலை செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய ஆதாரங்களும் உருவாகும். மற்றவர்களிடம் சிக்கியிருந்த பணம் எதிர்பாராத விதமாக உங்களை வந்தும் சேரும். பணியிடத்துல உங்களுடைய உழைப்பு மற்றும் திறமையின் மீது நம்பிக்கை வைத்தும் செயல்படுவீங்க. இந்த வாரம் உங்களுடைய பேச்சுக்கள் மற்றும் செயல்கள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுங்க. வீடு மனை வாகனங்கள் வாங்குவது தொடர்பான கனவுகளும் நிறைவேறும். காதல் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். உங்கள் துணையிடத்துல இருந்து பரிசு பொருட்களை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்த பணிகளை செய்து முடித்தும் விடுவீங்க. மனதளவுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஆன்மீக பணிகள்ல புரிதல்களும் உண்டாகும். எதிர்காலம் தொடர்பான சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. வழக்குகள்ல இருந்து வந்த மந்தமான சூழலும் மாறும். வியாபார பணிகள்ல சிறு சிறு மாற்றங்களையும் செய்வீங்க. புதிய வேலை வாய்ப்பு முயற்சிகளும் கைகூடியும் வரும். முக்கிய பொறுப்புல இருப்பவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. சாமர்த்தியமான சில பேச்சுக்களினால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பெண்களுக்கு எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மன வலிமையும் ஏற்படும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளும் ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு உயர் அதிகாரிகளுடன் நெருக்கமும் ஏற்படும்.
மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். இந்த வாரம் உங்களுக்கான பரிகார முறைகளை பற்றி பார்க்கலாம். சனிக்கிழமைகள்ல ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதும் நல்லதுங்க. இது உங்களுக்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் தருவதாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடிய வாரமாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல் தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.